நீ எவ்வளோ பெரிய நீதிமான் என்பதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருங்க, உங்களுக்கு தைரியம் எல்லாம் தானா வந்துக்கிட்டே இருக்கும். நீதிமன்ற முதல் அடையாளம், ஆமென், அடையாளம், அடையாளம். நீதிமானின் அடையாளம் என்ன தெரியுமா? முதல் அடையாளம் தைரியம். கைத்தடுங்க ஒருத்தவர், ஆமென். நல்லா 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 நல்லா. நீதிமானின் முதல் அடையாளம் தைரியம். பைபிள் சொல்லுது தைரியம் அவனை எங்க கொண்டு போறாரு பாருங்க. சிங்கம் ஓங்கி அடிச்சா நீதிமான் என்பதன் முதல் அடையாளமே தைரியம். பைபிள் சொல்றது நீதிமான் நீங்க தைரியமா இருக்கணும்னா ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க எவ்வளவு நீதி உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க எவ்வளவு பெரிய நீதிமான் என்பதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருங்க, உங்களுக்கு தைரியம் எல்லாம் தானா வந்துக்கிட்டே இருக்கும். நாம் நன்மையை பின்பற்றினால் நமக்கு தீமை செய்கிறவன் யார்? இதுக்கெல்லாம் ஒரு கையை தட்டி பைபிள் எனக்கு பிடிச்ச வசனங்கள். இப்பதான் நீ உலகத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க, இப்பதான் நீ உலகத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க, உலகத்தோட கலரை மாத்திரீங்க. நான் நன்மையை பின்பற்றினால் எனக்கு தீமை செய்கிறவன் யார்? யாரா நீ? எவன்டா? எவன்டா? தைரியம் இருக்க முன்னாடி வாடா என்பதற்கான அர்த்தம் அது, என்பதற்கான அர்த்தம் அது. உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டிக் கொள்ளுங்கள். நம்பர் டூ, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை, அந்த தைரியத்துக்கு மிகுந்த பலன் இருக்கான். விட்டு விடாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். பாப்பண்டா பிசாசு சொன்னா பாருங்க, யோபு அத்தனை நடக்கட்டும்டா, என் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சுடா, எல்லாம் நடந்துச்சுடா, இங்க பார், என் நீதியை நான் உறுதியாய் பிடித்திருப்பேன், நான் சாகும் வரைக்கும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. கைத்தட்டுங்க சார். தேவனுக்கு அவன் வந்து சுயநீதியில் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன்லாம் வந்து தேவநீதியை தெரிஞ்சிருந்தான் சாமி உலகம் சொல்லாது சார். ஆனால் நீ என்னடா தேவநீதியை வாங்கிட்டு பயமாக இருக்கிறது. பிசாசை பார்த்து, ஆமாம் அழகாக இருக்கிறாய், பயமாக இருக்கிறதுன்றான். நீதிமான் ராமன் சொல்லுங்க, சிங்கத்தை போல தைரியமாய், தைரியமாய். நீங்க முடிங்க தைரியமாய். வாசிமா 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஒருவரும் தொடாதிருந்தும் ஆர் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன செய்யறான்? இங்க பாருங்க கேரக்டர் பேசுறாரு. துன்மார்க்கர்னா யாரு? பயந்தவன். சொல்லுங்க, உங்களை திடீர்னு கூட்டு போய் ஹைகோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க, 50 கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்கீங்க சார் சொல்கிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பீங்க. இல்லை சாமின்னுவீங்களா? ஏ யார் யானே என்ன யானி பேசிக்கிட்டு இருக்கிற? ஹைகோர்ட் என்னையா பேசிகிட்டு இருக்கிற? நாங்களே தெருக்கோடில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதே இது ஒரு 50 கோடி ரூபா ஒரு 100 கோடி ரூபா சொத்து சேர்த்து ஒருத்தன் பெரிய படிப்பாளி ராம்ஜத் மலானி ஏன்னு வச்சுக்காங்களேன், மிகப்பெரிய வக்கீல், எல்லா அறிவும் தெரியும், ஆனால் அவர் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறாரு, அவர் மேலே கேஸை கொண்டு டிபார்ட்னா, அவன் என்ன தான் பெரிய வக்கீலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தப்பு செஞ்சான்னா ஒரு டர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இரத்தத்தில் கழுவப்பட்டு உள்ளே ஒன்றும் இல்லைன்னா தைரியமாக நில்லு, நீ நில்லு.